அனைவரையும் எனது காணொலி சார்பாக வரவேற்கிறேன். நாம இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதை பற்றிய பல்வேறு தகவல்களை பார்க்க போறோம். இந்த பேருந்து நிலையம் ₹393.74 கோடி மதிப்பில் 88.52 ஏக்கர் பரப்பளவில் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் 2019 பிப்ரவரி 22 அடிக்கல் நாட்டப்பட்டு தற்போது மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிலையில் இருக்கு. 88.52 ஏக்கர் மொத்த நிலப்பரப்பளவில் 59.86 ஏக்கர் நிலப்பரப்பளவிற்கான நிலம் இந்த பேருந்து நிலையத்திற்காக ஒதுக்கப்பட்டது. இதில் இந்த பேருந்து நிலையத்திற்கான பிரதான கட்டிடம் 60,034 சதுரமீட்டர் பரப்பளவில் 2 அடித்தளங்கள் தரைதளம் மற்றும் முதல் தளத்துடன் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பேருந்து நிலையத்தில் தொலைதூர பேருந்துகளுக்கான முனையமானது 14 ஏக்கர் நிலப்பரப்பளவில் 8 விரல்கள் போன்ற வடிவில் 1 விரல் போன்ற அமைப்பில் 14 நடைமேடைகளுடன் 112,150 சதுரமீட்டர் பரப்பளவிற்கு நடைமேடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் 164 அரசு பேருந்துகள், 62 தனியார் பேருந்துகளை நிறுத்த முடியும். அது மட்டுமில்லாமல் 144 ஓய்வு நிலையில் உள்ள பேருந்துகளை நிறுத்துவதற்கான இடவசதியும் இந்த பேருந்து நிலையத்தில் செய்யப்பட்டிருக்கு. இதற்கடுத்து மாநகர் பேருந்துகளுக்கான முனையமானது 7.4 ஏக்கர் நிலப்பரப்பளவில் 11 நடைமேடைகளுடன் 36,200 சதுர அடி பரப்பளவிற்கு நடைமேடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பேருந்து நிலையத்தின் அடித்தளங்களில் 1.99 ஏக்கர் நிலப்பரப்பளவில் 2,769 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 324 கார்களை நிறுத்துவதற்கான இடவசதியும் செய்யப்பட்டிருக்கு. 214 சதுரமீட்டர் பரப்பளவிற்கான இந்த பேருந்து நிலையத்தின் வளாகத்தில் தாய்மார் பாலூட்டும் அறை, அவசர கால மருத்துவ மையம், மருந்தகம், 2 சேமிப்பறைகள், பொருள் வைப்பு அறை, ஏடிஎம், 100 ஆண்கள் தங்குவதற்கான டார்மெட்ரி வகையிலான தங்குமிடம், 40 பெண்கள் தங்குவதற்கான டார்மெட்ரி வகையிலான தங்குமிடம், 340 ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தங்குவதற்கான 4 டார்மெட்ரி வகையிலான தங்குமிடம், தரைதளம் மற்றும் முதல் தளத்தில் தலா 12 கழிப்பறைகள், முன்பதிவு மையம், போக்குவரத்து அலுவலகம், நேர காப்பாளர் அறை, 4 உணவகங்கள், 100 கடைகள் என பல்வேறு வசதிகள் இந்த பேருந்து நிலையத்தில் செய்யப்பட்டிருக்கு. இந்த பேருந்து நிலையத்திற்கான செயல்பாடு மற்றும் பராமரிப்பினை மேற்கொள்வதற்காக புனேவை தலைமையிடமாக கொண்ட பிவிஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்தை சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் நியமனம் செய்திருக்கு. இந்த தனியார் நிறுவனம் சென்னையில் உள்ள பல மெட்ரோ ரயில் நிறுவனங்களின் பராமரிப்பினையும், டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன், உச்சநீதிமன்றம், சென்னை விமான நிலையத்தில் உள்ள உள்நாட்டு முனையத்தில் தூய்மை பணிகளை மேற்கொண்டு வருது. இதன் மூலமாக இந்த பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு தரமான சேவையும், நாட்டின் சிறந்த பராமரிப்பு கொண்ட பேருந்து நிலையமாக இந்த பேருந்து நிலையம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த பேருந்து நிலையத்தின் பராமரிப்பினை மேற்கொள்வதற்காக இந்த நிறுவனத்திற்கு 15 வருடம் ஒப்பந்த காலமாகவும் ₹30 கோடியை இந்த நிறுவனம் வங்கி உத்தரவாதமாக அளிக்க வேண்டும் என்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் உத்தரவிட்டிருக்கு. இந்த தனியார் நிறுவனம் இந்த பேருந்து நிலையத்திற்கான செயல்பாடு மற்றும் பராமரிப்பிற்கான வருமானத்தை இந்த பேருந்து நிலையத்தில் உள்ள 108 கடைகள், வாகன நிறுத்த கட்டணம், நுழைவு கட்டணம் மற்றும் விளம்பரங்கள் மூலம் பெறும் என்று அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுது. இதில் அனைத்து வருமான பிரிவினருக்கும் ஏற்ற கடைகள் மற்றும் வாகன நிறுத்த கட்டணம் அரசு வழிகாட்டுதலின் படி இருக்கும் என்று அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருக்கு. இந்த பேருந்து நிலையத்திற்கு எதிரே புதிதாக தொடர்வண்டி நிலையம் அமைப்பதற்காக தெற்கு ரயில்வே ஆலோசனை நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கு. மேலும் தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்ட மேலாளர் கூற்றுப்படி இந்த தொடர்வண்டி நிலையம் அமைப்பதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளதாகவும், இந்த தொடர்வண்டி நிலையம் அமைப்பதற்கான 20 கோடியினை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வழங்கினால் இந்த தொடர்வண்டி நிலையம் அமைப்பதற்கான பணியாணை வழங்கப்படும் என்று அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அமைச்சர் சேகர் பாபு அவர்களின் பதில் கூற்றுப்படி இந்த தொடர்வண்டி நிலையம் அமைப்பதற்கான பணத்தினை வழங்குவதற்கான செயல்முறைகள் அனைத்தும் முடிந்துவிட்டதாகவும், இதற்கான பணம் விரைவில் தெற்கு ரயில்வேயிடம் ஒப்படைக்கப்படும் என்று அவர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் தெற்கு ரயில்வேயின் கூற்றுப்படி இந்த தொடர்வண்டி நிலையமானது 300 மீட்டர் நீளமும் 3 நடைமேடைகளுடன் புறநகர் ரயில் சேவைகள் மட்டும் நின்று செல்லும் வகையில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த தொடர்வண்டி நிலையத்திலிருந்து பேருந்து நிலையத்திற்கு இணைப்பு கொடுக்கும் விதமாக பயணிகள் நடை மேம்பாலமானது 450 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலத்துடன் ஒரே நேரத்தில் 5,000 பயணிகள் கையாளும் விதமாக அமைக்கப்படும்.
இந்த பயணிகள் நடை மேம்பாலம் மற்றும் புதிய தொடர் வண்டி நிலையம் 2024 இறுதி பகுதியில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த பேருந்து நிலையமானது இம்மாதம் 30 தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட இருக்கு. என்னுடைய இந்த காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி.